ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சிக்கன் லெக் பீஸை வச்சு ஒரு செமி கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பீஸ் வந்து சிக்கன் லெக் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த சிக்கன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன், தெரியுதா? கட் பண்ணி இந்த தந்தூரி சிக்கன்கெல்லாம் எப்படி கட் பண்ணுவோம் அது மாதிரி வந்து கத்தி வச்சு அப்படி கீறி விட்டுருக்குறேன். மசாலா போட முன்னாடி காட்டிருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சமைச்சுக்கலாம். நீங்கள் வந்து டின்னருக்கு பண்ணுறதா இருந்துச்சுன்னா மத்தியானமே வந்து இல்லை நல்லா மேரினேட்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour வச்சுட்டேன் நான். இப்போ வந்து இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இந்த சிக்கன் லெக் பீஸ் கிரேவி வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு சமைக்க போகிறேன். வழக்கமாக நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சமைக்கலான்ட்டு சமைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் வந்து சமைச்சா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கேரளாவில் வந்து 3/4 தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. அந்த சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையை அப்படி கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 4-5 பல்லு பூண்டு அப்புறம் இஞ்சி இந்த ரெண்டுமே வந்து இதில் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழம், 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து இப்போவே நான் அந்த தக்காளி பழத்தோடு சேர்த்துட்றேன். ஸோ வந்து தக்காளி பழமும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சிக்கனில் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதோட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதுவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதோட நம்ம சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். Thank you.
அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. சிக்கனில் நிறைய தண்ணி விடும். சிக்கனை வந்து அடிக்கடி எப்படி திருப்பி திருப்பி விடுங்க. ஏன்னா வந்து இல்லைன்னா மசாலாலாம் அடி பிடிச்சிரும். அது சில்வர் பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா வந்து அடி பிடிக்காமல் கொஞ்சம் திருப்பி திருப்பி விடணுன்னா வந்து ஒரு மர கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி தேவைப்படாது, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கிரேவி மாதிரிலாம் வைக்க போகிறது கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கும். சிக்கன் வந்து பகுதி அளவு மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், சீக்கிரம் வெந்துடும். சிக்கனும் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதுதான். உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் லெமன் புளிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி டொமேட்டோவே வந்து நல்லா புளிப்பாக இருந்ததுனால வந்து நான் லெமன் சேர்த்துக்கலை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கன் லெக் பீஸ் கிரேவி. ஸோ உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா வந்து நல்லா ட்ரையாக வந்துடும். எனக்கு வந்து ஒரு செமி கிரேவி பதத்தில் வேணுங்கிறனால வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கன் லெக் பீஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மின்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.